அஞ்சலி, ஏன் இப்படி பண்ண? என்னை எதுக்காக கொண்ண? நான் உன்னை லவ் தானே பண்ணேன், ஒரு தப்பும் பண்ணலையே. நான் உனக்கு உதவி தானே பண்ணினேன், உனக்கு நான் எந்த துரோகமும் பண்ணலையே. ஏன் இப்படி பண்ண சொல்லு, சொல்லு. போய் உங்க அப்பன் கிட்ட கேளு. ஏன் அப்படி பண்ணனு உங்க அப்பன் கிட்ட கேளு. அஞ்சு வயசு சின்ன பையன் என் தம்பி என்ன பாவம் பண்ணான்னு உங்க அப்பா அநியாயமா கொன்னான். இன்னைக்கு அவன் உயிரோட இருந்திருந்தா உன்ன மாதிரிதான் இருந்திருப்பான். எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பாவம் பண்ணாங்க உங்க அப்பன் கிட்ட கேளு. ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த ஒரு ஏழு வயசு பொண்ணு அராதியாக்கிட்டான். அவ என்ன பாவம் பண்ணா? போய் உங்க அப்பன் கிட்ட கேளு. அந்த பாவியால தானே அந்த பொண்ணு வியபச்சாரியானா? போய், நான் நம்ப மாட்டேன். எங்க அப்பா யாருக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டாரு, அவர் ரொம்ப நல்லவர். என்னடா பெருமையா பேசுற? உன் அப்பா ஒரு கேடுகட்ட மிருகம். பயமுடு. உன் அப்பா தான் என் குடும்பத்தை அழிச்சவன். ஐ சே ஷட் அப். இதுக்கு மேல பேசாத, போயிடு இங்க இருந்து, போயிடு. நான் எங்கள் கிராமத்துக்கு திரும்பி போகிறேன் மேடம். போகிறதுக்கு முன்னால் உங்களை ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கடவுள் உங்களை கைவிட மாட்டார். ராகுல் அப்பாவோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா ஸ்ரீனிவாசன்? தர மேடம். ராகுல், அழாதீங்க தலைவர், அமைதியா இருங்க தலைவர். நான் அஞ்சலி பேசுறேன் அங்கிள். அஞ்சலி, அஞ்சலி, என்னோட ராகுல் என்னை விட்டு போயிட்டா. அங்கிள் நீங்க அழாதீங்க, அழுக நிறுத்துங்க அங்கிள். இப்படி நீங்க அழுதா ஏ நிலைமை என்ன ஆகுறது? நான் உங்களை சந்திச்சு பேசணும். சரிம்மா, நாளைக்கு வீட்டுக்கு வா. முக்கியமா நான் உங்களை தனியா பார்த்து பேசணும் அங்கிள். ஆமா, நான் உங்க கூட மனம் திறந்து கொஞ்சம் பேசணும். அஞ்சலி, சரிம்மா, நாளைக்கு இந்த நம்பர்ல கூப்பிடு, நான் பேசுறேம்மா. சரி.